வெல்கம் டு ராம்ஸ் குக்கிங் அண்ட் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம தடியங்காய் தயிர் பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் இதெல்லாம். முதல்ல தடியங்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் அரை கப்பு தேங்காய், ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு பச்சை மிளகாய், மூணு பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி தடியங்காய் வேக வச்சு எடுத்துக்கலாம். தடியங்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். எனக்கு ஒரு கப்பு தடியங்காய்க்கு அரை டம்ளர் போல் தண்ணி தேவைப்படுச்சு. தடியங்காயில் விட்டமின் ஏ அதிகம், கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இதில் ஃபைபரும் அதிகம். உப்பு சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு ஒரு ஸ்பூன் போல் உப்பு தேவைப்பட்டது. தடியங்காய் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி ஆன உடனே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள்ஸ்பூன் போல் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1 ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில் சமைக்கும் போது இந்த தயிர் பச்சடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது கடுகு நல்லா வெடித்து வந்துருச்சு. இதில் 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்குங்க. 10-15 போல் சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்குங்க. இந்த மாதிரி இதை நல்லா வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பச்சடி ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி துண்டை சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி நல்லா கிளறிக்கலாம். இதுக்கப்புறம் 1 கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறிக்குங்க. நல்லா வதங்கின உடனே மொதல் அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். இதில் தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய், வெள்ளைப்பூண்டு சேர்த்து அரைச்சிருக்கேன். இதை நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயமும் தேங்காயும் நல்லா சேரணும். 1 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேக வச்ச தடியங்காவை அது அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி வதங்கி வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 கப் தயிரை சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. இந்த தயிர் பச்சடியை சாதத்தில் போட்டு கூட சாப்பிட்லாம். இல்லைன்னா காரக்குழம்பு, வத்த குழம்பு அது கூட வச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக தேவையான அளவு உப்பு போட்டு கலந்துக்குங்க. இப்போது தடியங்காய் தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க.